நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள ஒரு காலையில நான் இது வந்து டிஃபனுக்கு பண்ண போறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். சாட் ஐட்டம் இது. நான் வந்து வீட்டில் வந்து குட்டி குட்டியாக சமோசா போட்டு வச்சுருக்கேன். அந்த சமோசா வச்சு நம்ம காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு குழம்பு கிரேவி வச்சு நம்ம வந்து ஒரு சாட் ஐட்டம் ரெடி பண்ண போகிறோம். இது எல்லா நார்த் இந்தியன்ஸ் கடையிலையும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். பட்டாணி குழம்பு நம்ம இதில் பொருட்காட்சி இங்கெல்லாம் போனோம்னா பட்டாணி குழம்பு வச்சு அதில் வந்து பூரி போட்டு குழம்பு ஊற்றி கொடுப்போம். அதாவது அந்த குட்டி பூரி பானிபூரிக்குள்ள பூரியை போட்டு கொடுப்பான். ரகடா பேட்டிஸ் இது பேரு. அதாவது உருளைக்கிழங்குல வந்து ஒரு ஆலு டிக்கி பண்ணி அந்த டிக்கி மேல இதை ஊத்தி சாப்பிட்றது வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு பசியோட உள்ளது ஒரு சாயந்தர நேரம் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பட்டாணியை வந்து நைட்டு வந்து ஒரு கப்பு பட்டாணியை ஊற போட்டேன். போட்டுட்டு அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே உள்ள பட்டாணி வந்து ஒரு விசிலுக்கு வந்து வெந்துடும். அதனால் நான் வந்து ஒரு விசில் தான் வச்சேன் இங்கே உள்ள பட்டாணியை. நம்ம ஊர்லனா நம்ம வந்து மூணு நாலு விசில் வைக்கணும் கண்டிப்பாக. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி இப்படி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுக்கிடுவோம். அதாவது கொஞ்சம் நசுக்கி கொஞ்சம் நசுக்காமல் அந்த மாதிரி அந்த மாதிரி இதை பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காயம் கடுகு கால் டீஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன், கடுகு இது காயம் கொஞ்சம், சில்லி பவுடர் வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த பட்டாணி குழம்பை வந்து ஊற்றிட போகிறோம். ஊற்றிட்டு இந்த பட்டாணி குழம்பை வந்து நம்ம ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு தண்ணி கொஞ்சம், அதாவது இது இந்த மாதிரி ஊற்றிடும். இதுதான் நமக்கு வந்து பேஸ். இந்த குழம்பு தான் வந்து இதில் நான் உப்பு போட்டிருக்கேன். நமக்கு தேவைன்னா இனிமேல் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் எப்படி இப்போ பிளேட்டிங் பண்ணுறேங்கிறத மட்டும் காமிக்கிறேன். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம தீயை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு இதை எப்படி வந்து பிளேட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த நம்ம சமோசா சாட் பண்ணுறதுக்கு இந்த பட்டாணி குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் இமிலி சட்னி அது வச்சுருக்கேன். இது வந்து க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். இது ரெண்டு சட்னியுமே நம்மளுடைய வந்து ஆலு டிக்கி சாட் மசாலா நம்மளுடைய சேனலில் வந்து ரெண்டும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் இதில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஓமப்பொடி இல்லைன்னா இந்த மாதிரி காராப்பூந்தி ஏதாவது ஒன்று கடையில் வாங்கினது தான் இது வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். தயிரை வந்து சும்மா அடித்து வச்சுருக்கேன். கட்டி தயிரை நான் அப்படியே சும்மா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடித்து வச்சுருக்கேன் ஸ்மூத்தாக இருக்கிறக்காக. கொஞ்சம் மல்லி இலை. இது வந்து ஜீரகத்தை வந்து ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து உள்ள பெங்களூர் தக்காளியில் உள்ள சதையை போடாமல் மேலே உள்ளதை மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சாட் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது இப்போ எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து சமோசாவை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு இதில் போட்டுக்கிடுவோம். ரெண்டு நான் ஒரு மூணு சமோசா
இந்த மாதிரி நம்ம வந்து சமோசா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். சமோசாவும் நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி புளி சட்னி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இந்த மேலே கொஞ்சம் இந்த க்ரீன் சட்னி, இதில் வந்து தக்காளி பழம், கொஞ்சமாக ஆனியன், இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து சும்மா பேருக்கு 1-2 பச்சை மிளகாய், 1 பிஞ்ச் ஜீரகத்தூள், கொஞ்சம் 1 பிஞ்ச் சாட் மசாலா, இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, மேலே 1-2 டீஸ்பூன் தயிர், மேலே கொஞ்சம் கொரியண்டர் லீஃபு, அப்போ பழையபடி கொஞ்சமாக ஆனியன் போட்டு, கொஞ்சம் மல்லி இலை போட்டு, உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பட்டாணி குழம்பு, இது நீங்கள் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், நான் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மல்லி இலை, நீங்கள் லேயர் லேயராக போட்டால் தான் எல்லாம் கலந்து சாப்பிட்றதுல ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு சில்லி பவுடர் இந்த மாதிரி தூவி நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள், திருப்பி திருப்பி நம்ம செய்யலாம். இது மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பார்ட்டி நேரம் இப்படி கலந்து கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.